இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனையிட்ட பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து தொடர்ச்சியாக நம் தீர்க்க தரிசிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே அநேக தீர்க்க தரிசிகளை வேதத்திலே நமக்கு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அநேக தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பெரும்பாலும் தீர்க்க தரிசிகள் ப்ராஃபட்ஸ். ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் காலம் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டின் காலம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் தீர்க்க தரிசியினிடத்தில் போய் தான் கேட்டார்கள். என கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் பிரத்யட்சமாய் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது இல்லை. தீர்க்க தரிசியினிடத்துல போய் ஆண்டவுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். இல்லை அப்படின்னா ஏபோத்தினிடத்திலே போவார்கள், தீர்க்க தரிசியினிடத்திலே போவார்கள். இல்லை என்றால் ஏபோத்தினிடத்திலே அவர்கள் போவார்கள். தீர்க்க தரிசியினிடத்திலே அவர்கள் போகும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதே தீர்க்க தரிசி ஆண்டவரிடத்துல கேட்டு அந்த ஜனங்களுக்கு சொல்லுவார். அதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ராஜாக்களுக்கும் அதை சொல்லுவார், ராஜாக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்ரவேலிலே காலங்காலமா இருந்த ஒரு நடைமுறை அது. சாமுவேல் தீர்க்க தரிசி தான் முதலாவது இஸ்ரவேலுடைய பெரிய தீர்க்க தரிசி. நமக்கு தெரியும் அந்த சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசியின் இடத்திலே தான் கர்த்தர் சிறு பிள்ளையின் இடத்துல சிறு பிள்ளையா இருக்கும் போதே பேசினார், கர்த்தர் இடைப்பட்டார். நமக்கு தெரியும். அப்போ இந்த தீர்க்க தரிசி என்கிற ஒருவர் மற்ற ஊழியங்களை காட்டிலும் வித்தியாசமான ஒரு ஊழியத்தை உடையவர் தான் இந்த தீர்க்க தரிசி ப்ராஃபட். ப்ராஃபட் அப்படின்னா என்னென்ன தெரியும், வருங்காலத்தை குறித்து ஆண்டவர் முன்பதாகவே தன்னுடைய ஊழிய நடத்திலே சொல்லி இது நடக்க போகிறது என்று சொல்லி எச்சரிப்பார். அதுக்கு பேர் தான் ப்ராஃபட், தீர்க்க தரிசி. ஆனா மற்ற ஊழியங்களுக்கும் தீர்க்க தரிசியினுடைய ஊழியத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னா மற்ற ஊழியங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் தீர்க்க தரிசி என்கிற ஊழிய அழைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு ஊழிய அழைப்பு. அவர்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிற சில காரியத்தை அவர்கள் செய்வார்கள், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் செய்வார்கள், ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவங்க செய்வாங்க. அதனால அது ஜனங்களுக்கு புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாயிருக்கும். இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா என்கிற ஒரு தீர்க்க தரிசி. இந்த ஏசாயா தீர்க்க தரிசியினுடைய புஸ்தகத்தை எழுதியவர் இதன் ஆசிரியர் எரேமியாகவா இருக்கலாம் அல்ல எஸ்ஆயாவா இருக்கலாம், ரெண்டு பேரில் ஒருவர். இது கிறிஸ்தவுக்கு மின் 623 553 வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள். கிறிஸ்தவுக்கு மின் 623 இடைப்பட்ட காலங்கள் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார். இந்த ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் வேதத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா எழுதின இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் வேதத்தில் இருக்கிற மிக முக்கியமான தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் இது. என்ன அப்படின்னா இந்த ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட, ஏசாயா தீர்க்க தரிசியாலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா என்கிற தீர்க்க தரிசியாலே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இந்த முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம்
கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் நிறைவேறியது. முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் நிறைவேறியது. அடுத்தால நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய ஊழியம், அவருடைய தாழ்மை, அவருடைய ஊழிய அனுபவங்கள் எல்லாம் எஸ்ஐயா தீர்க்க தரிசியால் சொல்லப்பட்டது. கடைசியாக மகிமையின் ஆட்சி, கிறிஸ்துவனுடைய மகிமையான ஆட்சி வரைக்கும் இந்த ஏசாயா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அது நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஒரு ரெண்டு மூணு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமையான ஆட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அது ஏசாயா தீர்க்க தரிசி சொன்ன காரியங்கள் நிறைவேறிவிட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த முக்கியமான ஒரு தீர்க்க தரிசி என்று சொன்னால் அந்த ஏசாயா தீர்க்க தரிசி நமக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட், அதாவது இது பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ரெண்டா பிரிக்கலாம். தீர்க்க தரிசி பெரிய தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசன புஸ்தகம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம். யோவேல், யோனா இதெல்லாம் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஏசாயா அதெல்லாம் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னா நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசி வேறு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் வேறு, அல்லது வெளிப்பாடு சொல்றவங்க வேறு, ப்ராஃபட் அப்படிங்கிறவங்க வேறு. இதுக்கு வித்தியாசம் உண்டு. வெளிப்பாடு அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிருபை உள்ளவர்கள் வேறு. பிலிப்பு என்கிற சுவிசேஷங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய குமாரத்துகள் இருந்தாங்க, ஆனால் அவங்க தீர்க்க தரிசிகள் அல்ல. தீர்க்க தரிசி என்பது ப்ராஃபட் என்பது அது ஒரு வித்தியாசமான, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட, ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழிய அனுபவம். மற்ற ஊழியங்களை காட்டிலும், மற்ற ஊழியங்களை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஊழிய அனுபவம். என்ன நடக்க போகிறது, உலகத்துக்கு என்ன நடக்க போகிறது, கர்த்தர் தன்னுடைய தீர்க்க தரிசிக்கு சொல்லாமல் அதை செய்ய மாட்டார். ஏன்னா இஸ்ரவேலில் இருந்த அத்தனை தீர்க்க தரிசிகளுக்கும் என்ன நடக்க போகிறது என்பதை கர்த்தர் சொன்னார். சொன்னது நிறைவேறியது. இதுதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை நம்பாமல் போனதினாலே, அல்லது சபைகள் தீர்க்க தரிசனத்தை புறக்கணித்ததினாலே, ஆவியாருடைய கிரியைகள் இன்னைக்கு சபையிலே பார்ப்பது எளிதாகிவிட்டது. ஆவியானுடைய கிரியைகளை இன்னைக்கு சபையிலே பார்ப்பது அரிதாகிவிட்டது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடிய அளவிற்கு போய்விட்டது. தீர்க்க தரிசிகள் சபையிலே இல்லாததினாலே இன்னைக்கு சபைகள் ஆவியானவருடைய வல்லமையை இழந்து காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அனுபவம் எப்படி இருக்கு? தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசி நீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இணைப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.